நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற தமிழ் தேச கட்சியினுடைய தலைவர் அன்புக்கினிய தம்பி தமிழ்நேயன் அவர்களே, இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்கினிய தம்பி சாயுல் ஹமீத் அவர்களே, மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி முத்துப்பாண்டியன் அவர்களே, தமிழர் தாய கட்சியினுடைய நிறுவனர் என் அன்பு இளவல் செந்தில் மல்லர் அவர்களே, தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் என் தம்பி இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். என்னுடைய தம்பி பாக்கியராஜன் அவர்கள் எனக்கு ஒரு செய்தியை முன்னகர்த்தியிருந்தார், பல தம்பிமார்கள் அதை எனக்கு பகிர்ந்திருந்தார்கள், எண்ணற்ற உடன் பிறந்தவர்கள் நீங்கள் வாசித்திருக்கக்கூடும். ஆனால் அந்த செய்தியை இன்றைய நாட்டின் நிலைமையில் அதை பதிவு செய்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காடுகள் சுருங்கிக் கொண்டே வந்தன, மரங்கள் எப்போதும் கோடாரிக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தன, கோடாரி என்னுடைய காம்பும் என்னுடைய பிடியும் மரத்தால் ஆனதுதான், எனவே நானும் மரம்தான் என்று மரங்களை நம்ப வைக்கிற தந்திரத்தை கை கொண்டிருந்தது என்று துருக்கி பழமொழிய துருக்கி நாட்டு பொன்மொழிய அதைத்தான் இன்றைய நிலையில் நாம் பொறித்து பார்க்க வேண்டியிருக்க. நபிகள் நாயகம் செல்லலா விலைக்கு செல்ல முடியும், ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கின்ற அது இந்த காலம்தான். அவரே இறுதி காலகட்டத்தில், அதாவது அழிவு காலகட்டத்தில் கொடுங்கோலான தலைவர்கள், தீய அமைச்சர்கள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் சட்ட மேதைகள் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் நீங்கள் வாழ நேரிட்டால் அவர்களுக்கு வரி வசூலிப்பவராக வரி கொடுப்பவராக இருந்து விடாதீர்கள். அது இந்த காலம்தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்த கருத்தை நாம் இங்கே மறுபடியும் பதிவு செய்ய, இந்திய ஒன்றியத்தில் பிரதேசங்களின், அதாவது மாநிலங்களின் உரிமையை மதிக்காது போற்றாது வலிமை மிக்க நாடு என்று கருதி செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று பதிவு செய்திருக்கிறது. புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி கேட்கிற போது அவர்களை பற்றி சொல்வதற்கு பெரிதாக என்னிடத்தில் ஒன்றும் செய்தி இல்லை, ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்தியாவின் சகோதரத்துவத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக அவர்கள் இருப்பார்கள் என்று மட்டும் தோன்றுகிறது என்று பதிவு செய்ய, அதையே நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்ய, இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இருந்தே நீங்க வேலையை செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும்.
மற்றவர்கள் ஏற்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை செய்ய, நாம உளமாற இதை எதிர்க்கிறோம். தமிழர்கள் நாம் மனிதநேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் நாம் உயிர்ம நேயர்கள். அதை பலமுறை நாம் படித்து உணர்ந்திருக்கிறோம். அதை எடுத்து பேசி மக்கள் முன்னாடி பதிவு செய்திருக்கோம். நுட்பமாக நீங்கள் பார்த்தீர்களானால் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று தமிழர் மறை போதிக்காது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதிக்கும். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கற்பித்திருக்கிறார் வள்ளுவர் பெருமகனார். ஆனால் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடுகிறார். அது ஈ எறும்பு ஆடு மாடு கோழி குஞ்சி எல்லாம் அதில் அடங்குது. பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புக என்று சொல்லுவார். தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆர்த்த மாணவினை தேரன் என்று அகநானூறு பாடு. காட்டுக்குள்ளே வேகமாக தேரை செலுத்திக் கொண்டு போகிற போது தேரை அலங்கரிக்க அதில் தொங்கவிடப்பட்டிருந்த மணிகள் சலுச்சல் என்று சலங்கை ஒழிக்கிறது, இந்த சத்தத்தை எழுப்புகிறது. அதில் பயணித்துக் கொண்டிருந்த தலைவர் காடுகளுக்குள் பயணிக்கும் போது தேரை நிறுத்து இந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். அவன் களிமண்ணை உருட்டி உருட்டி அந்த மணிக்குள்ளே உள்ளே செலுத்தி மணி சத்தத்தை நிறுத்துகிறான். அதுக்கு தலைவன் சொன்ன காரணம், பூக்களில் வண்டுகள் சிட்டுகள் தேன் உண்டு இருந்து தேனை அருந்தி கொண்டிருக்கும், அல்லது உண்டு கொண்டிருக்கும், இந்த சத்தத்தில் அது பயந்து ஓடிவிடப் போகிறது, அதனால் அதை நிறுத்து என்கிறார். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னோர்களினுடைய தமிழின முன்னோர்களுடைய மான். புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது என் அன்பு பிள்ளைகளின் அன்பு சொந்தங்களே. கொடை கடையேழு வள்ளல்களில் கொடை வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார்? கவிக்கு அப்துல் ரஹ்மான் கூட இதை குறிப்பிடுகிறார். கொடை மடம் என்று ஒன்று அதை சொல்கிறார். கொடை மடம், கொடையில் மடத்தனம் இருக்கா? இருக்குது. அறிவுகட்டதனமாக ஒன்று இருக்கா? ஆமாம் இருக்குது. அது எப்படி? மயிலுக்கு யாராவது போர்வை போடுவானா? முல்லைக்கு யாராவது தேரை நிறுத்திட்டு போவானா? செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. ஆனால் அதில் மேலோங்கி நிற்பது எது என்பதை அறிவிச்சிருந்த என் பிள்ளைகள் ஆய்ந்து வள்ளலில் சிறந்த வள்ளல் எவன்? கேட்டு கொடுப்பவன் கொடைதான். கேட்டு ஒருவன் கேட்டு பசிக்குது உணவளியுங்கள், நான் வறுமையில் இருக்கிறேன், அதை போக்க பணம் தாருங்கள் என்று கொடுப்பது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. ஏனென்றால் கேட்கும்போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அவன் தன்மானத்தை இழந்து நீ கொடுக்கிற கொடை சிறந்த கொடை அல்ல. பிறகு கேட்காமலே கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. அப்ப எது சிறந்தது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆக சிறந்த கொடை. மயில் எனக்கு குளிரா இருக்குது, நடுக்கமா இருக்குது, போர்வையை போர்த்தி விடுங்க பேகன் என்று கேட்கல. ஆனால் போர்த்தி செயல் அறிவின்மையாக இருக்குது, அறிவட்டமா இருக்குது. முல்லை கொடி எனக்கு ஒரு தேரை விட்டுட்டு போ பாரின்னு கேட்கல, ஒரு குச்சி உண்டிட்டா போதும். அவன் போயிட்டு அரண்மனையிலிருந்து ஒரு சேவகன் அனுப்பி ஒரு பணியாளர் அனுப்பி அந்த இடத்துல ஒரு முல்லைக்குடி ஆடிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு குச்சியை ஊண்டிட்டு வரணும், ஊண்டிட்டு வந்திருப்பான். அதனால் பாரி யோசிக்கிறான், நாம் அரண்மனைக்கு சென்று ஒரு ஆளை அனுப்புவதற்கு இந்த கொடிக்கு ஒரு பாதிப்பு வந்துவிட்டால் என்ன செய்யறது? அதனால் தான் பயணித்து வந்த தேரை நிறுத்திவிட்டு நடந்தே சென்றான். செயல் பைத்தியக்காரத்தனமானது, அறிவேற்றுத்தனமானது. ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்ம நேயம் என்பதை அறிவிக்கிறேன். மணிநிதி சோழன் வாழ்ந்தானா இல்லையா தெரியாது, அது கதையா இருக்கட்டு கதை. மாட்டின் கண்ணுக்குட்டியை தேர்காலில் தேரில் சக்கரத்தில் சிக்க வைத்து கொண்டு விட்டான் தன் மகன். ஆராய்ச்சி மணி தொங்க விட்டான், தொங்க விட்டுப்பார். மணியின் வந்து நாவை பிடித்து கயிறை பிடித்து மாடு ஆட்டிருக்கும், ஆட்டிருக்கும். ஏனால் இன்றைக்கு தண்ணீருக்காக குழாயை அடித்து தண்ணியை பிடிக்குது பசுமாடு என்பதை நம்ம பார்க்கிற போது மணி அடித்து அடித்திருக்கும். அப்போது ஆராய்ச்சி மணி மாடு முறையிடுது, அது பார்க்கிறான் தன் மகன் மாட்டின் கண்ணுக்குட்டியை கொன்று விட்டார். மாட்டிற்கு நீதி சொல்ல வேண்டும். ஒரு ஐந்தறிவு உயிர் அது வேதனைப்படுகிறது என்று பெற்ற மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொலை செய்தான். அப்படின்னா என்ன?
அவன் பைத்தியக்காரர் நம்ம பைத்தியக்கார பையன் இன்னைக்கு மனுஷனே கொண்டு போடா போடான்னு போறான். லட்சக்கணக்கான மக்களை கொண்டு அதெல்லாம் விடுப்பா முடிஞ்சு வச்சுருக்கான். ஆனால் மேலாங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மையே, அதன் வெளிப்பாடு தான் என் அன்பு சொந்தங்களே. நான் பிறந்த மண்ணிலே முகவை மாவட்டத்திலே ராமநாதபுரத்திலே பிறந்த கனியன் பூங்குன்றம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாடியது. பேரன்பு கொண்டு இந்த உலகத்தை ஆரத்தெளிவு நேசித்து நின்றவர்கள் தமிழர்கள். எந்த பாவலனும் எந்த புலவனும் எந்த சிந்தனையாளனும் உலக உலக என்று சிந்தித்து பாடியதே தமிழின முன்னோர்கள் தான். வள்ளுவனிலிருந்து கம்பனிலிருந்து கவிழனிலிருந்து இளங்கோவிலிருந்து எல்லாரும் உலகு உலகு உலக என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற குடிகள் தமிழ் குடிகள் மட்டும்தான். அதனால் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கைவழி என்று சொல்வதற்கான அத்தனை தகுதியும் உரிமையும் பெற்றிருக்கிற மக்கள் தமிழர்கள். கம்பி திருமுருகன் துரைமுருகன் சொன்னது போல உங்கள் தத்துவ நிலைப்பாடு நாங்கள் பாசிஸ்டுகள் அல்ல, இன வெறியர்கள் அல்ல, சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற இனத்தை பாதுகாக்க மீட்டுவாக்கம் செய்ய வந்தவர்கள். நாங்கள் எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த இனத்திற்கு பாதுகாக்க வந்தவர்கள். ஏனால் அழிந்து கொண்டிருக்கிற இனத்தின் பிள்ளைகள் நாங்கள், உலக பொதுமைக்கு போராட வந்தவர்கள். அப்படித்தான் ரோஹிங்கிய மக்களுக்கு, அப்படித்தான் ஈராக்கிலே செத்த மக்களுக்கு, அப்படித்தான் நாங்கள் போராடினோம். அப்படித்தான் சோமாலியா மக்களின் வறுமைக்கு பசிக்கு நாங்கள் துடித்தோம். அந்த அடிப்படையில் தான் வாழும் உரிமை என் தாய் நிலத்தில் எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற தத்துவம் உலகத்தில் வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் பெருமை. எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அவசியம் உரிமை. மாநில தன்னாட்சி பேசினார்கள், மாநில சுயாட்சி பேசினார்கள். மாநில தன்னாட்சியில் அந்த மாநில மக்களின் உரிமையில் அந்த நிலத்தில் வாழ்கிற இனத்தின் மகன் அவனே அந்த நிலத்தை ஆளுகிற உரிமைதான் முதன்மையான உரிமை. அந்த உரிமை இல்லாது மாநில தன்னாட்சி சுயாட்சி பேசுவது என்பது வேட்டி பேச்சு. யாரும் வரலாம், யாரும் வாழலாம். இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான புலம்பல் உலகத்தில் இருக்க முடியும். யார் வரலாம், யாரும் வரலாம், என் மண்ணில் பேசுறேன், யாரும் வரலாம், யாரும் குடியிருக்கலாம், இந்தியாவில் பேசிக்கிட்டு போ, பேசு. அதுக்கு வாய் வலிக்குது, இதுக்கு வாய் இனிக்குதா? அப்ப என்ன தோணும், என்ன தோணும்? சிஏபிங்கிறது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், குடியுரிமை சட்டம். இது கொண்டு வர யாரு? இங்க பேசின ஒரு தம்பி 5000 ஆண்டு 3000 ஆண்டு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். இந்த நாட்டுக்குள் வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்று கற்பிக்கிற இந்த பேதமை 3000 ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகு என்று பதிவு செய்தது. அதுதான் உருவாக்கப்படுது. இங்க தம்பி செந்தில் பேசினா பாருங்க, என் தம்பி செந்தில் மல்ல, நீ மாற்றுக் கொள்கையை வகுத்துக்கிறனோ, உன்னுடைய மெய்யல் கோட்பாட்டை நீ மீட்டுருவாக்கம் செய்யணும், அது நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்துனா நீ நம்புனா என்ன பண்றது? நாம் இந்துக்கள் அல்ல, ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலையா? பௌத்தம் கோச்சுப்போ, புத்திசாச இந்து, அவனுக்கு புத்தனை இந்து. என் தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தன்மைப்படுத்த பழகினவர் புத்தன். அந்த தத்துவத்துக்கு எதிரானவன், கடவுள் இல்லைன்னு பேசின முதல் சிந்தனையாளவன் பாருங்க, அவன் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோவுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்தவன். அவன் மனித குலத்தில் பேதமே இருக்கக்கூடாதுன்னு பேசினவன். அந்த புத்தனை இந்துவாக்கி நம்ம சிவன் முருகனை எப்படி இந்துவாக்குனார்களோ, கடைசிக்கு நம்ம கையாளாத பய மக்கள்னால திருவள்ளுவர் இந்து வைத்தது. நம்ம கிட்ட ஆச்சரியம் இருந்தா எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா? பேசித்தான் ஜெயிக்க முடியுமா, இல்ல மோதித்தான் ஜெயிக்க முடியுமா? கயிறு நிலையில் அதிகாரமற்ற எளிய மக்களா இருக்கனால ஆள் ஆள் காடு சொன்னா இல்ல. எங்க ஊர்ல பல எங்க ஊர்ல சொல்றான்,
நரிக்கு இடம் கொடுத்தோம்னா அது கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்குமப்பே அப்படின்னு. இப்ப இடம் கொடுத்ததால வந்த பிரச்சனை, நீ குடிய நீ இடமற்றவன் ஆக்கப்படுற. இந்த நாட்டின் பூர்வீக குடிகளை வந்தவர்கள் உங்க குடியுரிமை சான்றிதழை காட்டுங்கிறான். இதான்டா உலகப்பெரு வேடிக்கை, உலகப்பெரு வேடிக்கை. இந்த மகுவ மைத்திரான்னு ஒரு மனுஷி கேட்கிறான், மானம் உள்ள தற்கொலை வந்து ஆகலாம். அந்த அம்மா கேக்குது, பல ஆண்டுகளாக 50-100 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூரிகுடி மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள், நீங்கள் படித்து பட்டம் பெற்றதுக்கான சான்றிதழை காட்ட வக்கில்ல. அதுக்கு பதில் சொல்றது இல்ல, அதுக்கு பதில் சொல்றது இல்ல. நமக்கு ஒரு அரசாங்க அமைச்சர் இருப்பாருங்க, உலக வரலாற்றுல எந்த இனத்துக்கு இப்படி ஒரு அரசாங்க அமையும், எந்த அரசு அமையும் வரலாற்றில் பெரும்பிழையை தமிழக அரசு தொடர்ச்சியாக செய்து. எதற்குத்தான் அதிகாரம், எதற்குத்தான் ஆட்சி, இது ஏன் எதிர்க்கல? எதிர்த்து வாக்கு செலுத்தியிருந்தால் இந்த மசோதாவே அங்கு நிறைவேற்றியிருக்காது, தடுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டது, மிகப்பெரிய வரலாற்று பெருந்தவரை தமிழக அரசு அதிமுக கட்சி செஞ்சிருச்சு. பெரிதும் மதிக்கிறேங்க ஐயா ராமதாஸ் அவர்கள். திமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அதிமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கட்சிக்கார அவர்கள் ஆட்சிக்காரர்கள் செய்கிற அநீதியை பிள்ளையை சுட்டிக்காட்டி அறிக்கை விட்டு போராடியவர் அவரே சொல்றார். கூட்டணிக்கெல்லாம் ஒரு தர்மம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பதிவு செய்தவர். ஆனால் இன்று கூட்டணி தர்மத்திற்காக இதை ஏற்கிறோம். எந்த தர்மத்தை காப்பாற்ற கூட்டணிக்கு போனீர்கள் ஐயா? நீங்கள் இப்படி பதிவு செய்வீர்கள் என்று ஒரு நாளும் நான் எதிர்பார்க்கல, நினைச்சு பார்க்கல. அந்த செய்தியை பார்த்தோன்னே ஐயா அப்படி பேசியிருக்காருன்னு செய்தி வந்தோம்னா சும்மா யாரோ பறக்க விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். மறுபடியும் காணொலியை பார்த்தோன்னா அது இருந்துட்டு அவ்வளவு சமரசம் செய்ய வேண்டிய தேவை என்ன வருது, இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, யாருக்கு பாதிப்புங்கிறது நல்லா தெரியுது. நீங்க சொன்னவங்க தானே, 50 நாள் பொறுத்துக்கிறீங்க, பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு 50 நாள் பொறுத்துக்கிறீங்க, எல்லாரையும் சொர்க்கத்தில் வண்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா செத்து பல பேர் தானா சொர்க்கத்துக்கு போனாரு, இவங்க இவர்கள் யாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போனதா இல்லை. இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்த வங்கி கணக்கிலேயே 15 லட்சம் போடுறவன நம்மால் பல்ல இடிச்சு ஓட்ட போட்டு கடைசி அப்பத்தா சுருக்கு பயில இருந்த சிறுவாட்டு காசை தீட்டு போயிட்டாங்க, உதவிட்டுட்டாங்க ஜிஎஸ்டி. எல்லாமே போய் எல்லாமே தவறான முடிவு. இது இஸ்லாமியர்களுக்கு எங்கள் இன உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானதை நாங்கள் பார்க்கல, மனித குலத்திற்கு எதிரானது இது, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது இது. என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றுபட்ட இந்தியா, அதில் இந்து மதம் இந்து இந்தியா அது கொண்டு வரணும்னு நினைக்கிறது. என்ஆர்சிங்கிறது நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதுல என்னன்னா நீங்க இதை பதிவு இப்ப இதை கணக்கெடுப்பான். இப்ப யார் யாரு குடியுரிமை இருக்கு, நீ உங்ககிட்ட வந்து கேட்பான், நீங்கள் இந்த நிலத்தின் குடிகளா, அதுக்கு சான்று காட்டு. என் தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி எனக்கு நிலமே இல்லை, பட்டாவே இல்லை, அப்ப நான் எதை காட்டுறது? எனக்கு நீ தானா கொடுத்த ரேஷன் கார்டு, நீ தானா கொடுத்த ஆதார் அட்டை, அதெல்லாம் பத்தாது. இது எப்படி இருக்கு? இப்ப இந்த ஆதார் அட்டை தான் நாட்டின் அடையாளம். நாங்க எல்லாரும் ஓடி ஓடி எடுத்துட்டு இருந்தான், அதுல குஷ்டரோகியும் எடுத்து சொன்னான். குஷ்டரோகி கண்ணு சுருங்கிருச்சு, கண்ணு வழியை காட்ட முடியல, அவர் கைரேகை வைக்க முடியல, கை மடங்கிருச்சு, அதனால மாசம் மாசம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தான் அவனுக்கு ஊக்கத்தொகை, அது நின்றுச்சு. ஏன்னா ஆதார் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் குஷ்டம் வந்து சாகுங்க, நீ பார்த்து நீ பார்த்து ஏ இல்லையா கொடுங்க. இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை போட்டாங்க, காது கேட்காத நம் பிள்ளைகள் காது கேட்க திறனற்றவர்கள் செவித்திறன் கருவி இருக்கல, கேட்கும் திறன் கருவிக்கு வரிப்பட்டான்.
கண்ணு தெரியாத நம் பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாள் இருக்கிற தாள் வரிப்பட்டான். மாற்றுத்திறனாளிகள் நம் பிள்ளைகள் பயணிக்கிற சக்கர வண்டிக்கு வரிப்பட்டான். இது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அல்ல. என் பிள்ளைகள் விளங்கின சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. ஐயா இறையன்பு எழுதுகிறார், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அதுதான் காமராஜ், அதுதான் லீ குவான் யூ, அது சர்வாதிகாரம், இது கொடுங்கோன்மை. அது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு.